Check the mic and make sure it sound right, boys. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஜேசன் மோமோ லீட் டெவலப் பண்ணி ஸ்வீட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஷோவில் வரும். சரி, படத்தை உடனே ஷோர் என்னடின்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோட ஒய்ஃப் கேன்சரால் மெடிசின் கிடைக்காமல் இறந்து போயிடறாங்க. இதுக்கு காரணமானவங்களை நம்ம ஹீரோ பழிவாங்கன்னு நினைக்கிறாரு. கடைசியில் அது காரணமானவங்களா பழிவாங்கினாரா இல்லையா, இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட ஹீரோவாக ஜேசன் மோமோ பண்ணிப்பார். அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா கூப்பர் அப்படிங்கிற கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. அவரோட பொண்ணு கேரக்டரில் இசபெல்லா மெர்ச்சன்ட் பண்ணிப்பாங்க, ரேச்சல் அப்படிங்கிற கேரக்டரில். சரி, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நைட்டி பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஆக்ஷன் த்ரில்லருக்கேற்ற ஒரு பயங்கரமான ஸ்டோரினே சொல்லலாம். படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சீன்ஸ் எல்லாமே அப்படி ஜம்பாய் தான் போயிட்டுருக்கும். ஒரு நான்லேயே டைப்பில் தான் சீன்ஸ் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு புரிய புரியாது என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான் இதுக்கான ட்விஸ்டர்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் வர அந்த ட்விஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இத்தாண்டி படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேல ஒரு ட்ராமா டைப்பில் தான் படம் போயிட்டுருக்கும். அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. ஏன்னா படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். படத்தோட ஒன்று ஃபஸ்ட் பார்த்தோம்னா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். முக்கியமாக சொல்லலாம் ஜேசன் மோமோவாக இருக்கட்டும் இல்லை இசபெல்லா மெர்ச்சன்ட் இருக்கட்டும், இந்த ரெண்டு கேரக்டர் வச்சு தான் இந்த படமே நகரும். அப்படிங்கும்போது இந்த ரெண்டு கேரக்டருக்குள்ள அந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஆக்டிங்கில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி படத்தோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை மியூசிக்காக இருக்கட்டும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர பெரிய அளவில் சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. சரி, படம் ஒரு ஆள் அப்படி இருக்குது பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல படம் தான், ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி படம் தான். ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அந்த ட்விஸ்ட் வச்சு தான் அந்த படமே. ஒரு வாட்டி பார்த்ததுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அடுத்த வாட்டி பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி படம் தான். அதேமாதிரி அடுல்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த சீனுமே கிடையாது, அதனால் யார் வேணால் பார்க்கலாம்.